வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். இந்த வீடியோ இல்லாமல் வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் தமிழக அரசு ஊழியர்களுக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது என்ன செய்தியை பற்றின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்து இருக்கக்கூடிய சூழலில் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்காக வந்துட்டு தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகளும் சரி, அதே போல் எதிர்க்கட்சியாக அவர்கள் இருந்தபோது கொடுத்த வாக்குறுதிகளும் வந்துட்டு நிறைவேற்றி தரவில்லை அப்படின்ற அரசு ஊழியர் சங்களுடைய பொதுச் செயலாளர் திரு செல்வம் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக தொடர்ந்து நாங்கள் பல்வேறு முறை வந்து கோரிக்கை வைத்திருந்தோம். அதாவது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு பெரிய அளவில் பொருளாதார சிக்கல் இருந்தது. ஏன்னா வந்துட்டு கொரோனா பெரிய அளவில் பரவிட்டு இருந்தால் அந்த சமயம் பொருளாதார நெருக்கடியால் அரசாங்கம் எந்த விதமான ஒரு சலுகையும் நிறைவேற்றலை, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதே சமயம் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கும் மேலான சூழலில் கொரோனாவும் ஓரளவு கட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ பொருளாதாரம் மெல்ல மெல்ல உயர தொடங்கியிருக்கிற சூழலில் எந்த விதமான ஒரு சலுகையுமே அரசு ஊழியருக்கு கொடுத்த வாக்குறுதியிலும் எதுவும் நிறைவேற்றலை. அதே சமயம் ஒரு சாதாரண அடிப்படை விஷயமான அகவிலைப்படி உயர்வை கூட கிட்டத்தட்ட 7 மாதங்களாக நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு குற்றம் சாட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகளான அந்த அதாவது அரசு ஊழியனுடைய ஊதிய முரண்பாடு பிரச்சனையை சரி செய்யணும், அதே போல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நிறைவேற்றணும் அந்த மாதிரி கோரிக்கையில் நிறைவேற்றுதலை வந்துட்டு அரசாங்கம் தொடர்ந்து திட்டமிட்டே புறக்கணிக்கிறதாகும். இதனால் வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி நாங்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகர்களும் தர்ணா போராட்டம் வந்து நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கனுடைய பொதுச் செயலாளர் திரு செல்வம் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அரசாங்கம் இதே நிலைமையை வந்து கடைப்பிடிச்சுன்னா வந்துட்டு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் நாங்கள் கோட்டையை நோக்கி வந்துட்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி கோட்டை நோக்கி ஊர்வலமாக செல்ல முடிவெடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. தற்சமயம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதாவது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டதுனால அவர்கள் கொரோனாவிலிருந்து மீண்டு வரணும், அதே சமயம் அவருடைய இயல்பு பணிகள் வந்து தொடங்கினதுக்கு அப்புறமாக கட்டாயம் அரசு ஊழியருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றலை அவர் வந்துட்டு கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஒருவேளை அப்படி நிறைவேற்றப்படாத சூழல் நாங்கள் ஆகஸ்ட் 23ல வந்துட்டு கோட்டை நோக்கி ஊர்வலமாக செல்ல முடிவெடுத்திருக்கோம், இது தவிர வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்கள் வந்து தற்போது ஒரு எச்சரிக்கை அறிவிப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு அகவலைப்படி உயர்வுக்காக கிட்டத்தட்ட 7 மாதங்களாக காத்திருக்கக்கூடிய சூழலில் இப்போ மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடுத்த அகவலைப்படி உயர்வும் கொடுக்க போகிறாங்க. அதாவது ஜூலை 31க்குள்ளே கண்டிப்பாக ஒரு 5 அல்லது 6% அகவலைப்படி உயர்வும் மத்திய அரசு ஊழியர் கொடுக்கறாங்க. ஸோ அதற்கு இணையான மத்திய அரசு ஊழியருக்கு இணையான அகவலைப்படி உயர்வும் உடனடியாக அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அரசு ஊழியர் சங்கங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதுதான் தற்போது கிடைத்திருக்கிற செய்தி. இந்த செய்தி பற்றி நம்முடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சதாக கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் அடுத்த தரக்கூடிய பயனுள்ள தகவல் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.